రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అత్పదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్థితరాని తృణాయమేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసధ్వాంత తిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. సిద్ధోపాయ శోధనాధికారం సాధ్యోపాయ శోధనాధికారం ఇన్ రెండు அதிகாரம் ரகசிய திரைசாரத்திலே விஷயங்களை சர்ச்சை செய்வதாக இருக்கு. விசாரம் செய்வதாக பொதுவாக ரகசிய திரைசாரத்தில முதல்லாம் விஷயங்களை அறிமுகப்படுத்துவதாக பல விஷயங்களை நமக்கு எடுத்துச் சொல்வதாக உபதேசமாக சொல்வதாக இருக்கும். அதே போல பின்பக்கம் பார்த்தால் ரகசியத்திரைசாரத்தினுடைய பின்பாகத்தை பார்த்தால் மூலமந்திராதிகாரம் துவயாதிகாரம் சர்மஸ்லோகாதிகாரம் இதெல்லாம் உபதேசம். மூலமந்திரத்தினுடைய அர்த்தம், துவயமந்திரத்தினுடைய அர்த்தம், சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தம், இந்த அர்த்தத்தினுடைய உபதேசங்கள்லாம் இருக்கு. நடுவுல ஒரு நாலு அதிகாரம் இருக்கு, அதுல மாத்திரம் விஷய சர்ச்சா விசாரம். விசாரம்னா என்னன்னு கேட்டா சில ஆக்ஷேபங்களும் அந்த ஆக்ஷேபங்களுக்கு சமாதானமும் யுக்திகளும் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம், தர்க்கவாதங்களும் வரக்கூடிய இடம். பகவானிடம் சரணாகதி செய்யும் போது அது தர்க்கவாதத்துக்கு என்ன பிரசக்தி என்றால் அந்த சரணாகதியினுடைய சொரூபத்தை பற்றி பிரபத்தியினுடைய சொரூபத்தை பற்றி சில அபிப்பிராய பேதங்கள் இருக்கிறபடியினால பிரச்சனை வரும். நாம் போன காலக்ஷேபத்தில் பார்த்தபோது ஸ்ரீமன் நாராயண என்று சொல்லும் போது ஸ்ரீ என்பவர் உபாயமாக இருக்கிறாரா அல்லது நாராயணன் மட்டுமே உபாயமாக இருக்கிறாரா, பிராட்டி இல்லாமல் ஸ்ரீயானவர் புருஷகாரமாக மாத்திரம் இருக்கிறார், அவர் உபாயம் அல்ல என்று ஒரு பக்கம், அவர் உபாயமாகவும் இருக்கிறார் புருஷகாரமாகவும் இருக்கிறார் என்று ஒரு கருத்து. இப்படி ரெண்டு கருத்து ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்குள்ளேயே இருந்திருக்கு. அது ஆனவந்தார் காலத்திலேயும் சுவாமி எம்பெருமானார் காலத்திலேயும் இந்த மாதிரி இல்லை. ஆனா பிற்காலத்திலே எம்பெருமானாருக்கு பிறகு ஸ்ரீரங்கத்திலே ஒரு சம்பிரதாயமும் காஞ்சிபுரத்திலே ஒரு சம்பிரதாயமுமாக பகவத் ராமானுஜ சம்பிரதாயம் வளர்ந்து வந்திருக்கு. அப்பொழுது ஸ்ரீரங்கத்திலே இந்த ரெண்டு சம்பிரதாயமும் அடுத்தடுத்த ஆச்சாரியர்கள் மாறி மாறி வரும்பொழுது சின்ன ஒரு அபிப்பிராய வித்தியாசம் கடைசியில் வந்திருக்கு என்பதாக தெரிகிறது. அதனால சுவாமி தேசியன் என்ன பண்ற, அத தன்னுடைய சம்பிரதாயத்தை அதாவது தனக்கு கிடைத்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணுகிறார். இது சரணாகதி சம்பிரதாயம் என்று பெயர். ஏன் இத்தனை சிரத்தையோட சுவாமி தேசியன் அதை ஸ்தாபனம் பண்ணுகிறார், இது என்னுடைய கருத்து, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தத்தில் இல்ல. அது சுவாமியே கடைசியில சாதிக்கிறார், இது எங்க ஆச்சாரியர்கள் எனக்கு உபதேசம் பண்ண கருத்து, இது நானாக சொல்றதா இருந்தா ஒரு கண காலத்துல மாத்திக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் நானாக சொல்லல, ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணியிருக்கார், அப்புள்ளார் உபதேசம் பண்ணார், அப்புள்ளாருக்கு அவருடைய ஆச்சாரியன் உபதேசம் பண்ணார். இப்படி பார்த்தா ரொம்ப தூரம் போக வேண்டாம், பக்கத்திலேயே பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயம் வந்திருக்கு. சுவாமி தேசியனுக்கு சகஸ்ய சம்பிரதாயத்திலே பார்த்தோமாண்டா சுவாமி தேசியனுடைய ஆச்சாரியன் அப்புள்ளார், அவருக்கு கிடாம்பி ராமானுஜாச்சாரியார் என்று திருநாமம், அந்த அப்புள்ளாருடைய ஆச்சாரியன் கிடாம்பி ரங்கராஜாச்சாரியார், அவருடைய ஆச்சாரியன் கிடாம்பி ராமானுஜாச்சாரியார், அவருடைய ஆச்சாரியன் மடப்பள்ளி ஆச்சாரியர்,
அவருடைய ஆச்சாரியன் பகவத் ராமானுஜர் என்பதாக இருக்கு. அப்பொழுது இது ரகசிய சம்பிரதாயம். வேதாந்த சம்பிரதாயம் என்று பார்த்தால் சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியன் அப்புள்ளார், அவருடைய ஆச்சாரியன் நடாதூர் அம்மாள், அவருடைய ஆச்சாரியன் எங்கள் ஆழ்வான், அவருடைய ஆச்சாரியன் திருக்குத்திரான் பிள்ளான், அவருடைய ஆச்சாரியன் பகவத் ராமானுஜர் என்பதாக இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆச்சரியமான ஒரு சம்பிரதாயங்கள் சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரியர்கள் மூலமாக கிடைச்சிருக்கு. அந்த ஒரு சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறதாக சுவாமி நினைச்சார். உண்மையில பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் நினைச்சார் அப்படிங்கறது எல்லாமே இவர் நினைத்ததல்ல, இவரை கொண்டு பெருமாள் நடத்துறார் அப்படின்னு தான் இருக்கு. அவருடைய அவதார வைபவம் மொத்தமுமே அப்படிதான். சுவாமி தேசிகன் அவதாரமே கூட பெருமாள் அவதாரம் பண்ண வச்சார் அப்படின்னுதான் இருக்கு. அது புராணத்திலயும் இருக்கு, சம்பிரதாயத்திலயும் பிரசித்தமாக இருக்கு. தேசிகன் அப்படின்னா மற்ற எல்லாரையும் போல பிறந்த ஆச்சாரியரானவர் இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு ஆச்சாரியன்கள் என்ன பண்றாருனா, முதல்ல பிறக்கிற பிறந்து நாலா வட்டத்துல அவர் ஆச்சாரியனார நல்ல வித்தியை எல்லாம் கற்று தேர்ந்து ஒரு பெரிய ஆச்சாரியனாக ஆகி அப்பொழுது அவர் பிறந்ததே அவதாரம் அப்படின்னு போட்டுருக்கிறோம். ஆனால் தேசிகன் விஷயத்துல அப்படி இல்லை. அவர் பிறக்கும் போதே அவதாரமாக தான் இருக்கு. ஏன்னா அதுலயே எம்பெருமானுடைய லீலைகள்லாம் கலந்துருக்கு. திருவேங்கடமுடியாருடைய லீலைகளையும் திருமணி ஆழ்வாருடைய லீலைகளையும் அதுலயே நாம் பார்க்க முடியாது. இவர் ஏதோ ஒரு அவதார புருஷர் என்பதை சுவாமி தேசிகன் காலத்திலேயே எல்லாருமே உணர்ந்திருந்தார்கள். எத்தனையோ காரியங்கள்லாம் செய்திருக்கிறபடினால. அதனால நாம் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், சில விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்திவிட்டு போவதற்காக தான் சுவாமி தேசிகன் அவதாரமே. அந்த பொறுப்பை தன் கையிலே சுவாமி வச்சிருந்தபடினாலே ரொம்ப பொறுப்போட நமக்கு விசாரம் பண்ணி இதுதான் தத்துவம் என்பதை எடுத்து சாதிக்கிறார். எப்படியானால் சீபாஷ்யத்திலே வேதாந்த விசாரங்களை சுவாமி பகவத் ராமானுஜர் எடுத்து கொடுக்கிறாரோ அதுபோல இங்க சீபாஷ்யம் என்பது வேதாந்த விசார சாஸ்திரம், ரகசிய திரைசாரம் என்பது சரணாகதி சாஸ்திரம், வேதாந்தத்தினுடைய பரமசாரமான சரணாகதியை எடுத்து சொல்லக்கூடிய சாஸ்திரம். சரணாகதி சாஸ்திரம் என்பதும் ஒரு சாஸ்திரம், அதுவும் ஒரு முக்கியமான சாஸ்திரம் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா எப்ப இத்தனை கேள்விகளும் இத்தனை சமாதானங்களும் இருக்கோ, இப்போ நமக்கு இத்தனை துரூகமான விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாம் நிறையாக இருக்கோ, அப்போ இதுவும் ஒரு சாஸ்திரம் என்று சொல்லும்படியாக பல சூக்ஷ்மங்கள்லாம் இருக்கு. இதுல இன்னும் வேலை நிறைய விசாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு சுவாமி சாஸ்திரா சுவாமி, திருக்குழந்தை தேசிகன் முதலானவர்கள்லாம் இந்த சரணாகதி விஷயத்துல ஞாச வித்யா தர்ப்பணம் முதலான கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்காரு. ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே. சரணாகதி அனுஷ்டானம் இன்றளவும் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் சுவாமி தேசிகன் தான். அதுல சந்தேகம் இல்லாதபடி தெளிவாக சுவாமி தேசிகன் நமக்கு அருள் செய்யணும், பிற்காலத்துல இந்த சம்பிரதாயம் நிற்கணும் என்பதற்காக, அதுக்காகவே அவதாரம் எடுத்த சுவாமி தேசிகன் அந்த விஷயங்களை விசார ரூபமாக நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். அதனால்தான் சஞ்ச பிரகதியை தந்தருள்வோன் வாழியே என்று சுவாமி தேசிகனுக்கு நாம் பல்லாண்டு பாடிக்கிறோம். சஞ்ச அப்படின்னா சரணாகதி, சரணாகதிங்கிற பரகதியை, பரகதினா உயர்ந்த உபாயத்தை, சரணாகதி என்ற ஒரு உபாயம். இந்த உபாயம் இல்லாவிட்டால் நமக்கு வேற கதி கிடையாது, நாம் சம்சாரத்திலிருந்து மோட்சம் பெற முடியாது. அந்த சரணாகதியில் தான் எத்தனை வாதங்கள் விவாதங்கள் அதையெல்லாம் தீர்த்து அந்த தஞ்ச பரகதியை நமக்கு தந்து அருளினவர் சுவாமி தேசிகன். அதான் இன்னைக்கு பலரும் எம்பெருமானிடம் சரணாகதி செய்து கொண்டு சீவை குண்டலோகத்துக்கு கட்டுச்சோறு கட்டி திரிகிறார்கள்னு அழகா சொல்லுவார். அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவாள் எப்படி ஆனா அந்த லக்கேஜ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கட்டுச்சோறு எடுத்து கட்டிப்பா, அந்த காலத்துல நடந்து போறவா என்ன பண்ணுவா, கையில கொஞ்சம் கட்டுச்சோறு கட்டிப்பா ஒரு ஒரு நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு, அப்புறம் போய் சாப்பிட வரைக்கும் வேண முடியும். அந்த மாதிரி இங்க இருக்கிற நாம எல்லாம் சீவை குண்ட லோகத்துக்கு போறதுக்காக இங்க கட்டுச்சோறு கட்டி வச்சுட்டு இருக்கும், தயாரா இருக்கும், கட்டாயம் எனக்கு சீவை குண்ட லோகம் உண்டுன்னு. எந்த ஒரு தைரியத்துல சீவை குண்ட லோகத்துக்கு கட்டுச்சோறு கட்டி வச்சிருக்கிறீர்கள் என்று கேட்டால், சரணாகதி செய்தோம் என்கிற தைரியத்தன் தான்.
அந்த தைரியத்தை நமக்கு கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நமக்கு கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். அதனால அவர் அருளி செய்த ரீதியில இந்த விசாரங்களை எல்லாமும் நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வது நல்லது. ஆச்சரியமான வாதங்கள், ஆச்சரியமான கேள்விகள், ஆச்சரியமான பதில்கள் எல்லாம் இருக்கிறபடினாலே இந்த சாத்தியோபாய சோதனா அதிகாரத்திலே அதையெல்லாம் விடாமல் நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த தேசிக சகஸ்ராமத்திலே திருக்குழந்தை தேசிகன் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையுமே தொகுத்து திருநாமமாக நமக்கு கொடுக்கிற. அதுல ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லிட்ட பிராட்டினுடைய சம்பந்த விஷயமாக அந்த கேள்வி பதில் எல்லாம் நாம் பார்த்தோம். இப்ப சரணம் அப்படின்னு சரணாகதியை பத்தி சொல்ற விஷயமாக வரக்கூடிய சில சங்கைகள் எல்லாம் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதாக பல விஷயங்கள் இருக்கின்றன. அதை பத்தியான திருநாமங்கள் பார்க்க போறோம். அதுல 921வது திருநாமம் ஆரம்பம். நிர்வியூத சரணவியஜா விஸ்வாசாபேத பூர்வவாக் பிரபத்தி பிரார்த்தனாபேத வாங் நிர்வாக விசக்ஷணா வாக்கியஜன்ய ஞான மோக்ஷோபாயத்வமதபஞ்சக ஸ்வரக்ஷணார்த்த வியாபார நிவிருத்தியுத்யூதி தூர்வஹ பிரபத்தி மோக்ஷோபாயத்வ பாதக வ்ரத நாசக. இந்த ஆரம்பிக்கு திருநாமங்கள் இருக்கின்றன. முடிஞ்சால் இந்த 5 திருநாமம் பார்க்கலாம். முதலிலே 921வது திருநாமம் நிர்வியூட சரணவ்ரஜ்யா விஸ்வாசாபேத பூர்வவாக். விஸ்வாசம்தான் சரணாகதி என்று அபேதத்தை சொல்லும் பூர்வர்களின் வாக்கியங்களை நிர்வாகம் செய்தவர் என்ன அர்த்தம். சரணாகதியை பத்தி நாம நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் உபயோகப்படும். சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயங்கள்லாம் சரணாகதி சரணாகதின்னு சொல்றோம். அதுல முன்னாடி சரணாகதியினுடைய அங்கங்களை பத்தி எல்லாம் சொன்ன. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோத்ருத்வ வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்ய ஷட்விதா சரணாகதி என்பதாக பார்த்தோம் நாம். இதுல ரொம்ப முக்கியமாக சரணாகதியில ரொம்ப முக்கியமாக வேண்டியதுன்னு பார்த்தா 3 இருக்கு. 1 விஸ்வாசம். எல்லாமே முக்கியம்தான், முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 1 மகாவிஸ்வாசம் அப்படின்னு பெயர். 2 பிரார்த்தனா, இதுக்கு கோத்ருத்வ வரணம் என்று பெயர். 3 பரநியாசம், ஆத்ம சமர்ப்பணம், ஆத்மாவை சமர்ப்பித்தல். அது எனக்கு தோன்றது இந்த 3 ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு. அப்ப கார்பண்யமும் வேணும், கார்பண்யமும் வேணும், ஆனுகூல்ய சங்கல்பமும் வேணும். ஆனா அதெல்லாம் பெரிய அளவுல சர்ச்சை இல்லை. இப்ப பார்ப்போம் சரணாகதி அப்படின்னா 1 மகாவிஸ்வாசம் வேணும், அதாவது எம்பெருமான் கட்டாயம் ரட்சிப்பான் என்கிற ஒரு விசுவாசம். மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாம பண்ணிருக்கிற பாபத்தை பார்த்து ஆமா இவ்வளவு பாபம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணா அவன் எப்படி ரட்சிப்பான் அப்படின்னு நினைக்க கூடாது. அவன் கட்டாயம் ரட்சிப்பான் அப்படின்னு நினைக்கிறான். வாழ்நாள் மொத்தமும் பாபம் பண்ண வேண்டியது, திடீர்னு போய் சரணாகதினா சரியாயிடுமா அப்படின்னு நினைக்க கூடாது. அவனுடைய கருணையை புரிஞ்சுக்காதவாட அப்படி நினைப்பான். எம்பெருமானுடைய கருணையை சரியா புரிஞ்சுக்கணும். கருணையை புரிஞ்சுட்டு அவன் கட்டாயம் ரட்சிப்பான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, கருணை மாத்திரம் இல்ல, அவனுடைய சக்தியையும் புரிஞ்சுக்கணும். சக்தி என்னன்னு கேட்டா, ஆமா அவனால நம்மள என்ன பண்ண முடியும், நான் ஒரே பாபத்தை பண்ணிட்டு இருக்கோம், சரணாகதி பண்ணிட்டா ஆயிட்டா சரணாகதிக்கு அப்புறம் நிறைய பாபம் பண்ணிட்டு இருக்கான். சரணாகதியும் பண்ணிட்டு ஏகப்பட்ட பாபம் பண்றவனே எம்பெருமானும் என்னதான் பண்ணுவான் அப்படின்னா பேசக்கூடாது. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்கும், அந்த சக்தியை தெரிஞ்சுட்டு தான் கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கூட்டார். அந்த சக்தியை தெரிஞ்சின்றுதான் திரௌபதி கோவிந்த புண்டரீகாட்சா என்று கூப்பிடறால் தூரத்தில் இருக்கிற கிருஷ்ணனை நினைச்சு. அவளுக்கெல்லாம் இந்த ஒரு மகாவிஸ்வாசம் வேணும். இது முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் பிரார்த்தனா.
பிரார்த்தனா எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கணும், நான் மோட்சத்துக்காக சரணாகதி பண்றேன், நீ எனக்கு உபாயமாக இருந்து மோட்சத்தை கொடு என்பதாக எம்பெருமானிடம் பிரார்த்திக்க வேணும். ததேகோ பாயதா யாச்சியா பிரார்த்தனா சரணாகதி, ததேகோ பாயதா யாச்சியா பிரபத்தி சரணாகதி. வச்சனங்கள் எல்லாம் பார்த்தா இந்த பிரார்த்தனாங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்பிரார்த்தித்தோ நகோபாயேது, எம்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணலைன்னா அவன் ரட்சிக்க மாட்டான், இன்னும் ஒரு வச்சனமே இருக்கு. அதனால இதுவானாலும் பெருமான் கிட்ட கேட்கணும், நீ கேட்கல நான் கொடுக்கல என்ன இல்ல. அப்போ மோட்சத்தை கேட்கணும், கேட்காமே கொடுக்காருதான், கர்மாதீனமாக கொடுக்கறான், அது விஷயம் வேற. அப்போ பிரார்த்தனா முக்கியமா இருக்கு. மூணாவது ஆத்ம நிக்ஷேபம், அதாவது ஆத்ம சமர்ப்பணம், தன்னுடைய ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பித்தல். அந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும்போது கூடவே பர சமர்ப்பணம் என்பதும் பல சமர்ப்பணம் என்பதும் சேர்ந்துடும், மூணு சேர்த்து பண்ணணும். அதாவது நானும் என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பும் அதனால் வரக்கூடிய பலனும் எல்லாம் உன்னை சேர்ந்தது, எனக்கு இதில் அண்மையும் கிடையாது என்பதாக தன்னையும் தன்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பையும் அதனுடைய பலனையும் பெருமாள் கிட்ட சமர்ப்பித்தல். இதுதான் சுருக்கமாக ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம், அதுவே பர சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம். பர சமர்ப்பணம்ங்கிறது தான் முக்கியம். அப்ப இப்படி மூணு இருக்கும் இல்லையோ, இதுல எது ரொம்ப பிரதானம், பிரதானம்னா அங்கி எது அங்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அங்கின்னு ஒண்ணு இருக்கும், அதனுடைய அங்கங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும். இப்ப உதாரணமா நம்ம ஆகாரம் சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோம், ஆகாரம் சாப்பிடுறோம் அப்படின்னா அப்ப சாதத்தை போட்டுக்கணும், அந்த சாதத்துல ஏதாவது சேர்த்து பிசியணும், அதை கையில் எடுத்துக்கணும், இதெல்லாம் அங்கம் மொத்தமுமே. சாப்பிடுதல் உண்ணுதல் அப்படின்னா என்னன்னா, அந்த கையில இருக்கிறத எடுத்து வாயில போட்டுக்கிறது கூட அங்கம் தான். உண்ணுதல்னா என்னன்னு கேட்டா அந்த முழுங்கிறது தான் உண்ணுதல், ஆகாரத்தை முழுங்குறோம் இல்லையோ அதுக்குதான் சாப்பிடு, அதுதான் பிரதானம். மற்றெல்லாம் அந்த முழுங்கிறதுக்காக அதுக்குதான் சாதத்தை கையில எடுத்துக்கிறதோ பிசிக்கிறதோ அதை வாய்க்குள்ள போறதோ எல்லாம் அதுக்கான வியாபாரம் தானே தவிர முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா முழுங்கிறது தான். எல்லா கையிலுமே அப்படிதான் இருக்கும். குளிக்கிறான் அப்படின்னா அதுல பிரதானம் ஒண்ணு இருக்கும், அப்புறம் பின்னாடி துடைச்சுக்கிறான் அப்படிங்கறதோ இல்ல முன்னாடி ஜலம் எடுத்துக்கிறான் அப்படிங்கறதோ இதெல்லாம் அங்கமாக இருக்கும். யாகம் அப்படின்னா யாகத்துல அங்கம் இது பிரதானம் இது எல்லாம் சொல்ற அவளும் சொல்ற சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்க. அதுபோல இந்த சரணாகதியில பிரதானம் இது அங்கம் இது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர சமர்ப்பணம் இருக்கு அதுதான் பிரதானமானது, நானும் என்னுடைய பரணும் என்னுடைய பலனும் உன்னை சேர்ந்தது, இனி எனக்கு அன்வயம் இல்லை என்னை சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லி பகவானிடத்தில் அதை சமர்ப்பித்தல் இருக்கே அதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானம். அதற்கு அங்கம்தான் மற்றது எல்லாமே, பகவானிடம் பிரார்த்திப்பதோ இல்ல பகவானிடம் விசுவாசம் வைப்பதோ இதெல்லாம் அதுக்கு அங்கமாக இருக்கு. விசுவாசங்கிற ஒரு அங்கம், பிரார்த்தனான்னு ஒரு அங்கம், பரநியாசம் என்பது பிரதானம் முக்கியமானது அதுதான் இப்படின்னு சாஸ்திர நிர்தாரம். இதுல சில சர்ச்சைகள், அதுக்கு சமாதானம் அதெல்லாம் தான் இப்ப இந்த திருநாமத்தில் இருக்கு. முதல்ல சரணவிரத்யா விஸ்வாச அபேத பூர்வ வாக், அதாவது ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, விஸ்வாச துவயார்த்த சரணாகதி அப்படின்னா ஒரு ஆச்சாரியருடைய வசனம், விஸ்வாசம்தான் சரணாகதி, அதுதான் துவயமந்திரத்தினுடைய அர்த்தம். விஸ்வாசம் தான் சரணாகதிங்கிறது என்ன, விஸ்வாசம்தான் சரணாகதி அப்படின்னா சுவாமி எம்பெருமானாலும் ஒரு வாக்கியத்திலே பிரபத்தேர் விஸ்வாசா அப்படின்னு, பிரபத்தினா விஸ்வாசம் தான் அப்படின்னு சொன்னார். இப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தா விஸ்வாசம் தான் பிரதானம் அப்படின்னு ஏற்பட்டது. அப்ப ஒருத்தனுக்கு விசுவாசம் இருந்தா போருமே, ஒருத்தனுக்கு பகவான் ரட்சிப்பான்னு ஒரு விசுவாசம் இருக்கு, நல்ல நம்பிக்கை இருக்கு, அவன் வேற எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா விசுவாசம் தானே சரணாகதி. அவன் பெரியவாழ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டான், நம்பிக்கையோடு இருந்தா பகவான் கட்டாயம் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு, ஆனா அவன் சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணிக்கல, விசுவாசம் தான் சரணாகத்தின்னு சொல்லியிருக்கார் சுவாமி ராமானுஜரே சொல்லிருக்கார், பிரபத்தில் விஸ்வாசா அப்படின்னு ராமானுஜருடைய தனி வாக்கியம்,
முக்தக வாக்கியம். முக்தக வாக்கியம் சொன்னா ஒரு கிரந்தத்தில் இருக்கிற வாக்கியம் இல்லை, இது நீ தனியாக பகவத் ராமானுஜர் அருளி செய்தார் என்பதாக பரம்பரையாக வரக்கூடிய ஒரு வாக்கியம். விஸ்வாசா சரணாகதி அப்படின்னு பிரபத்திர் விஸ்வாசா சகிருத் பிரார்த்தனா மாத்திரேண அபேட்சிதம் தாசியதி இது விஸ்வாசபூர்வகம் பிரார்த்தனம் இது யாவத் அப்படின்னு இந்த வாக்கியம் இது. அப்போ பிரபத்தி விஸ்வாசம் தானே, அப்போ ஒருத்தனுக்கு விசுவாசம் இருந்தா அது போருமே, அப்ப சரணாகதியும் நம்ம பண்ணணுமா? விசுவாசமே போராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சொல்ற, இந்த வாக்கியத்துல பிரபத்தில் விசுவாசான்னு சொல்லி இருக்கு. அப்போ விசுவாசம் மாத்திரமேதான் பிரபத்தின்னு அர்த்தம் இல்ல, விசுவாசத்தினுடைய பிராதான்யம் சொல்லிக்காக அத்தனை. இந்த சரணாகதியில விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியம். சரணாகதிங்கிறது ஆத்மசமர்ப்பணம் பண்றதுதான். ஆத்மசமர்ப்பணம் பண்ணும்போது விசுவாசம் இல்லாம பண்ணக்கூடாது. நான் ஏதோ பண்றேன் என்ன பண்றானோ அப்படின்னு நினைக்க கூடாது. விசுவாசத்தோட பண்ணணும். இந்த திரௌபதிக்கு இருந்து விசுவாசத்தோட பண்ணாதான் பலன் கிடைக்கும். கேட்டா பலன் கிடைக்காது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல போர்ட்டர் கிட்ட சாமான் எல்லாம் ஒப்படைக்கிறோம், விசுவாசத்தோட நம்ம ஒப்படைக்கல. ஏதோ ஒப்படைச்சிட்டு நம்ம பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், அவன் பின்னாடி ஒழுங்கா திருப்பி வரணுமேனு ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணச்சியோ, இல்ல ஆத்ம பலத்தை சமர்ப்பணம் பண்ணச்சியோ, நான் பெருமாளுக்கு கொடுக்கிறேன், பெருமாள் ஒழுங்கா காப்பாத்தணுமே அப்படின்னு விசுவாச குறவோட சமர்ப்பணம் பண்ணக்கூடாது. விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. அதனால அதனுடைய முக்கியத்துவத்தை காமிப்பதற்காக சுவாமி எம்பெருமானார் சபத்தினா என்ன விசுவாசம் தானே என்று அருள் செய்தார். எப்பவுமே பிரதான விஷயத்தை காமிப்பதற்காக இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. நம்மளே லோகத்துல இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. ஊருக்கு போயாச்சா அப்படின்னு கேட்டா, ட்ரெயின் டிக்கெட் கிடைச்சாச்சுன்னா போயாச்சுதான் அப்படின்னா. அதாவது டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. டிக்கெட் கிடைச்சாச்சுன்னா ஊருக்கு போயாச்சுதான் அப்படின்னா, டிக்கெட் கிடைக்கிறதும் ஊருக்கு போறதும் ஒண்ணு இல்லை. ஊருக்கு போறதுதான் பிரதானம். ஆனா ஊருக்கு போனா டிக்கெட் கிடைச்சாதானே போக முடியும். அப்போ அதுவும் பிரதானமாக இருக்கு. அப்ப டிக்கெட் கிடைச்சாச்சுன்னா ஊருக்கு போயாச்சுதான் அப்படின்னு சொல்ற மாதிரியும், விசுவாசம் தான் சரணாகதி அப்படின்னா, விசுவாசம் இருந்தாதான் இந்த ஆத்மசமர்ப்பணத்தை நல்லா பண்ண முடியும். இல்லாத சரியா பண்ண முடியாது, அறுவரையா பண்ணதாக ஆகும். அப்படிதான் பண்ணக்கூடாது. மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொல்றாள், அப்படிப்பட்ட மகாவிஸ்வாசம் வேணும். அது ரொம்ப பிரதானமானது அப்படின்னு அந்த பிரதானியத்தை காமிப்பதற்காக விசுவாசம் தான் சரணாகதி அப்படின்னு உபச்சாரமாக சொல்ற. அதே மாதிரிதான் பிரார்த்தனா தான் சரணாகதி, இன்னும் ஒரு வசனம் இருக்கு. முதல்ல ஒரு ஆச்சாரியருடைய வாக்கியம் ஒன்று சொன்னார், நாராயணம் சலக்ஷ்மீகம் பிராப்தும் தச்சரணத்வயம் உபாய இது விஸ்வாசா துவயார்த்த சரணாகதி. நாராயணனை அடைவதற்கு அவருடைய திருவடிகளே உபாயம் அப்படின்னு விசுவாசம் இருக்கே, அதுதான் சரணாகதி. அதைத்தான் துவயமந்திரம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் இருக்கு. அப்ப இதெல்லாம் விசுவாசத்தினுடைய பிராதான்யத்தை நமக்கு சொல்லுவதாக சுவாமி தேசியன் சாதிக்கிற அதிகார கோட்டியிலும் அங்க கோட்டியிலும் நிற்கிற விசுவாசத்தினுடைய பிராதான்யம் சொல்லுகைக்காக அத்தனை. அதிகார கோட்டியிலும் அங்க கோட்டியிலும் விசுவாசம் வேணுமா? அதிகார கோட்டியில விசுவாசம்னா பிரபத்தி பண்றதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் இல்லையோ? அந்த அதிகாரத்துல விசுவாசம் தேவையா இருக்கு. பகவான் கிட்ட விசுவாசம், சாஸ்திர விசுவாசம், அவன் ரட்சிப்பாங்க விசுவாசம், இதெல்லாம் இருந்தாதான் பிரபத்தி கிட்டே வருவான். அங்க கோட்டியில அப்படின்னா பகவான் வந்து, அதாவது பகவான் கிட்ட இவன் வந்து சமர்ப்பணம் பண்ணும்போது ஒரு மகாவிஸ்வாசமாக பகவான் கட்டாயம் ரட்சிப்பான், இந்த மகாபாவியையும் ரட்சிப்பான் என்பதாக அது வரலாம். அதனால இந்த விசுவாசங்கிறது முதல்லேருந்தே தேவையா இருக்கு, கடைசியிலேயே தேவையா இருக்கு. சரணாகதி பண்ணப்புறம் கூட இந்த விசுவாசம் கொஞ்சம் தேவையா இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் விசுவாசம் குறைஞ்சு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் திருப்பி ஐயோ இந்த பிரபத்தியை விட்டுட்டு வேற ஏதாவது பிரபத்தி பண்ணுவான், அதெல்லாம் தப்பாயிடும். அதனால அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கு அப்படின்னா அது பிரதானங்கிறத காமிக்கிறதுக்காக சொன்னதே தவிர, விசுவாசம் தான் சரணாகதி இல்ல. சரணாகதினா இந்த ஆறு அங்கத்தோட கூட பண்றதுதான் சரணாகதி. அதே மாதிரிதான் பிரார்த்தனையை சொல்லச்சேன், சக்ரட் பிரார்த்தனா மாத்திரேன அபேட்சிதம் தாசிதி இது விசுவாசபூர்வகம் பிரார்த்தனம். ஒரு தடவை பிரார்த்திச்சு கேட்டாலே எம்பெருமான் கொடுத்துருவான் அப்படின்னு ஒரு விசுவாசம். அதாவது பெருமான் கிட்ட மோட்சம் கேட்கச்சேன்,
நிச்சயமா கேட்டுதான், சாகர வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம கேட்கணும் அப்படின்லாம் இல்லையே. சக்கர தேவ அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பெருமாளே, ஒரு தடவை கேட்டா போதும் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையோ. அப்ப சக்கர பிரார்த்தனை ஒரு தடவை பிரார்த்திச்சு கேட்டா போதும். அவன் சக்கர பிரார்த்தனை தான் சரணாகதி, ஒரு தடவை பிரார்த்திக்கிறான் இல்லையோ அதுதான் சரணாகதி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு எம்பெருமானாருடைய வசனம். அப்போ விசுவாசத்தோடு கூட பிரார்த்தனும் வரணும். பிரார்த்தனை தான் சரணாகதி, ஆனா அதுவும் கிடையாது, ஆத்ம சமர்ப்பணம் தான் சரணாகதி. பிரார்த்தனையும் அதுக்கு அங்கம் தான், ஆனா அது பிரதானமான அங்கம். ஏன்னா பிரார்த்தனைனா கேட்ட இந்த பலத்துக்கு இது வேணும்னு கேட்கறதுதான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை இருந்தாதான் பகவான் வந்து பலன் கொடுப்பான், இதெல்லாம் கொடுக்க மாட்டான். அதனால ஆத்ம சமர்ப்பணம் பண்ணச்சு இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை ஒண்ணு தேவையா இருக்கு. அதனால பிராதான்ய விவக்ஷையாலே முதலில் விசுவாசத்தை சொல்லி பரதமுனி பிரணீத லட்சண வாக்கியத்தின்படியே விசுவாச பூர்வகம் பிரார்த்தனம் என்று நிஷ்கரிஷித்தது. அது மாதிரி பரதமுனிவர் வந்து நாட்டிய சாஸ்திரம் பண்ணியிருக்கார், பரதநாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு பெயர், பழைய கிரந்தம் அது. அந்த நாட்டிய சாஸ்திரத்திலையும் வந்து சரணாகதி பத்தி சொல்லச்ச, அப்போ விசுவாச பூர்வகம் ததேகோபாயதாச்சா பிரபத்தி சரணாகதி அப்படின்னு லட்சிப்பாங்க விசுவாசத்தோடு கூட அவன் கிட்டவே பிரார்த்திக்கிறதா சரணாகதி அப்படின்னு சொல்லியிருக்க. அதெல்லாம் சொன்னது பிராதான்ய விவக்ஷையாலே, இதுவும் ரொம்ப பிரதானம் சரணாகதியில, இது ரொம்ப பிரதானமானது அப்படிங்கறத காமிப்பதற்காக. கல்யாண ததி ஆராதனை பண்ணா அதுல பிரதானமானது எதுவும் கேட்டாலும் பருப்பு இருக்கிறதெல்லாம் பிரதானமானது, ஆனா ததி ஆராதனைங்கிறது அதோட முடிஞ்சு போயிடுது. அப்ப பிராதான்யத்தை வச்சிருந்து அப்ப பாயசம் எல்லாம் ஆயிடுதா, பட்சணம் பாயசம் ஆயிடுதா, ஆயிடுதான் தலி ஆயிடுது அப்படின்னு சொன்னா பிராதான்யத்தை வச்சுன்னு சொல்றது அதெல்லாம். இவ்வாக்கியந்தானும் ஆத்ம நிட்சேபம் அங்கே இத்தரங்கள் அங்கங்கள் என்று சொல்லுகிறார். பஞ்ச அங்க சயுக்தா இத்தாய் வசனங்களானே பிரார்த்தனையும் அங்கமாகையால். அப்போ இப்படி சொல்லிருக்காரங்க கேட்டா, ஒரு வசனம் நியாச பஞ்சாங்க சயுதா அப்படின்னு வசனத்துல சொல்லும்போது பரன் நியாசம் தான் முக்கியம், அதுக்கு மாத்திரம் அஞ்சு அங்கங்களாக இருக்கு அப்படின்னு அஞ்சு அஞ்சுக்கு அங்கம்னு சொல்லி பரன் நியாசத்தை அங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை அனுசரிச்சு இதுக்கெல்லாம் நாம அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு ஏற்படுது. ஏன்னு கேட்டாங்கன்னா அது அப்படி ஸ்பஷ்டமா எடுத்து சொல்றது, அஞ்சு எடுத்து சொல்லி இது அஞ்சு அங்கம் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு அங்கத்தோட கூடியது அதீனும் அது அங்கேயும் இப்படி தனித்தனியாக எடுத்து சொல்ற அப்படின்னால அது எடுத்து சொல்லியிருக்கு. அதனால்தான் சுவாமி எம்பெருமானார் கூட கத்தியத்திரையும் அருளி செய்யும் போது ஸ்ரீ ரங்கநாத கத்தியம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அதெல்லாம் நமோஸ்துதே அப்படின்னு முடிக்கிற நமஹா அப்படின்னு அந்த சரணாகதி சொல்ற. நமஹா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நமஹா எனக்கு இல்லை உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்படி நமஹாங்கிறதே சமர்ப்பித்தல்னே ஒரு அர்த்தம் உண்டு. ஆஹா அப்படியாக சமர்ப்பிக்கிறது தான் பிரதானங்கிறத அங்க காண்பிக்கிற. விசுவாசபூர்வக பிரார்த்தனையை பண்ணி நமோஸ்துதே என்று முடிக்கையாலும் அங்கேயும் விசுவாசம் இருக்க விசுவாசத்தோடு கூட பிரார்த்தனை பண்ணி நமோஸ்துதே அப்படின்னு முடிக்கிற. அதனால இந்த கத்தியத்தில் போயிருக்கிற வழியும் பார்த்தாலும் இதுதான் தெரிகிறது. சீவைகுண்ட கத்தியத்தில் பிரார்த்தனா பூர்வக ஆத்ம நிக்ஷேபம் கண்டோக்தமா இற்று ஆகையால் அனேனைவது மந்திரேன சுவாத்மா நம்மை சுமேது அப்படின்னு எத்தனையோ சாஸ்திரங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணு அப்படிலாம் சொல்றது முடியாது. இந்த ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய இதுதான் வந்து முக்கியமானது. அங்க அங்கேயாது மற்றதெல்லாம் அங்கம் அப்படின்னு இப்படி சொல்லாமல் விசுவாசம் தான் சார் பிரதானம், விசுவாசம் இருந்தா போற மற்ற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதோ, இந்த பிரார்த்தனை தான் சார் பிரதானம் கேட்டா போறது நாமளே போய் வாயால போய் புராண கிட்ட கேட்டா போறோம் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதோ இதெல்லாம் அதிசயமான வார்த்தைகள். சில அளவுக்கு மீறி சில பேர் வார்த்தை சொல்லுவான். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல விசுவாசம் தான் சரணாகதினும், இன்னொரு இடத்துல பிரார்த்தனை தான் சரணாகதி அப்படின்னும், இன்னொரு இடத்துல வந்து ஆத்ம சமர்ப்பணம் தான் சரணாகதி அப்படின்னும், அப்ப ஒன்னொன்னு இடத்துல ஒன்னொன்னு சொன்னா அப்ப பல சரணாகதி இருக்கும் அப்படின்னு ஆயிடும். ஸ்நானம் சப்த விதம் ஸ்மிருதம்னா ஏழு விதமான ஸ்நானம் இருக்கான். ஒன்னு ஜலத்தினால ஸ்நானம் பண்ணலாம் மூழ்கி,
இதுதான் நமக்கு தெரியும். ஜலத்தினால ஸ்நானம் பண்ணாக்கா அப்புறம் மந்திர ஸ்நானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி பல விதமான ஸ்நானங்கள்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் இது முடியாட்டா அது அது முடியாட்டா அது அப்படின்னு சொல்ற மாதிரி சரணாகதியும் அஞ்சாறு விதம் இருக்கு. ஒன்னு விசுவாசம், இல்லன்னா பிரார்த்தனம், இல்லன்னா ஆத்ம நிக்ஷேபம், இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. ஸ்நானம் சத்தவிதம் ஸ்மிருதம் அப்படிங்கிறத இப்படி ஏழு ஸ்நானம் தனித்தனியா இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியா எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா ஞாச பஞ்சாங்க சஞ்சுதா அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அஞ்சு அங்கத்தோடு கூட இருக்கக்கூடிய பரநியாசம் அப்படின்னு பஞ்சராத்திர சஞ்சிதா வச்சனம் ஸ்பஷ்டமாக இருக்கு. இருக்கப்படினால இது எல்லாமே சேர்ந்து ஒரே உபாயம், மொத்தமாக மொத்தமாக சேர்ந்து ஒரு உபாயமாகும் போது அதுல ஒன்னு அங்கியாகவும் மற்றதெல்லாம் அங்கங்களாகவும் ஆகும் அப்படின்னு சுவாமி தேசியன் இங்கு சாதிச்ச ஞாச பஞ்சாங்க சங்கீதா இத்தியாதிகளில் படியே நிக்ஷேபம் ஒன்றுமே அங்கி இத்தனங்கள் அங்கங்கள். நிக்ஷேபம் தான் அங்கி, நிக்ஷேபம் தான் ஆத்மசமர்ப்பணம், மற்றதெல்லாம் அங்கம் அப்படின்னாச்சு. இதுக்கு பல இடங்கள்ல என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிற யாதமாவது இன்ன தேவதைக்கு இன்ன ஹவிசு என்று இங்கனே ஒரு புத்தி விசேஷம். இப்படி என் ஆத்மாவாகிற சுவாதுதமான ஹவிசு சீமான நாராயண இன்புறுத்து என்று இங்கனே இருப்பது ஒரு புத்தி விசேஷம். இவ்விடத்தில் ஆத்ம யாகம் இவ் ஆத்ம நிக்ஷேபத்தில் சர்வபடார்த்திகளுக்கும் சாதாரண அழக ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு உதாரணம் யாகம்னு எடுத்துப்போம். யாகம்னா என்ன பண்ணுவா தெரியும் இல்லையோ, ஒரு சின்ன யாகம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துப்போம். பெருசா யாகம்னா பெருசா பிரம்மாண்டமா எடுத்து வேணாம், சின்னதா ஒரு யாகம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கேட்டா, ஒரு ஒரு பாத்திரம் ஏதாவது ஒண்ணு கரண்டி மாதிரி இருக்கும், அதுல ஹவிசு எடுத்துப்பா, நீயோ அப்படி இல்லாட்டா வேற ஏதாவது ஹவிசோ அதை கையில எடுத்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அதை அக்னியில சேர்ப்பான். சேர்க்கும்போது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும், அந்த மந்திரத்தை சொல்லி அக்னியில சேர்ப்பான். எந்த தேவத்தையும் அந்த தேவத்தையும் குறிச்ச மந்திரமா இருக்கும். அக்னியே சுவாகன வச்சுப்போம், அப்படி இல்லாட்டா இந்திராவே சுவாகன்னு வச்சுப்போம், இல்லாட்டா விஷ்ணவே சுவாகன்னு வச்சுப்போம். கிருஷ்ணவே சுவாகா அப்படின்னு மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லி அந்த அக்னியில அது சேர்க்கலாம்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் விஷ்ணவே இதம் நமமா அப்படின்வா, இது விஷ்ணுவை சேர்ந்தது, விஷ்ணுவுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது, இது எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவா, என்னுடைய இது இல்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவா. இதுல மீமாம்சா சாஸ்திரத்துல என்ன நிர்ணயம் பண்றதுன்னா, இதுல யாகத்துல எது அங்கி எது பிரதான் எது பிரதானம் எது அங்கணும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இவன் கையில எடுத்துக்கிறானே, இப்ப நீய கையில எடுக்கிறானே அது பிரதானமா, இல்ல அக்னியில சேர்க்கிறானே அது பிரதானமா, இல்ல மந்திரத்தை சொல்றானே அது பிரதானமா, இல்ல இத பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டேன் இது என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது பிரதானமா, இப்படி எல்லாம் பார்க்கும்போது இதுல கடைசியில அக்னியே இதம் இது அக்னிக்காக, இல்லதான் விஷ்ணுவே இதம் இது விஷ்ணுக்காக, நம்ம எனக்காக இல்லை என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையோ, அதுதான் பிரதானம், அதுதான் சமர்ப்பணம். ஏன்னா அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் எனக்கு இல்லை அப்படின்னு தனக்கு இல்லைங்கிறது வரைக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய சமர்ப்பணம் தான் அப்படிதான் இருக்கும். சமர்ப்பணம்னா எனக்கு இல்லைங்கிறது வரைக்கும் தான் சமர்ப்பணம், அப்படி இல்லாட்டா பூர்த்தியா சமர்ப்பணம் ஆகாது. அமே ஒருத்தர்கிட்ட இன்னொன்று கொடுத்து வைக்கிறோம் இருக்கோங்க, கொடுத்து வைக்கிறோம்னா அதுல ரெண்டு விதம் இருக்கு, நம்ம திரும்பி வாங்கறதுக்காக கொடுக்கறோமா, இல்ல நான் கொடுத்தேன்னு சொல்றதுக்காக கொடுக்கறோமா, இல்லை பூர்த்தியா அவர்கிட்ட கொடுக்கறோமா. அப்போ இந்த அவிசு சமர்ப்பிடம் பண்ணும் போதெல்லாம் ஏதோ நான் கொடுத்தேங்கிற எண்ணத்தினால கொடுக்கறது இல்ல, இது பூர்த்தியாக அவருக்கே கொடுத்துரு, எனக்கு அண்மையம் இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லை இதுல, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ நமஹா நமமா இது அவரை சேர்ந்தது அவருக்கு சமர்ப்பிச்சுட்டேன். நமஹா அப்படின்னா அந்த சமர்ப்பணத்துக்கு நமஹான்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல வந்து, தேவதைகளுக்கு ஏதாவது ஒண்ணு சமர்ப்பிக்கிட்ட நமஹா அப்படின்னு சொல்லணும், இல்லட்டா அதான் மனுஷாளுக்கு நமஹான்னு சொல்லணும், தேவதைகளுக்கு சுவாகான்னு சொல்லணும், அப்புறம் பித்திருக்களுக்கு ஸ்வதான்னு சொல்லணும், அப்படிலாம் கணக்கு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், அவளை உத்தேசிச்சு இதை நான் கொடுத்துடுறேன்னு அர்த்தம். அப்புறம் வந்து நான் மாமா எனக்கு இல்லை என்னுடையது இல்லை அப்படின்னு கூட சேர்த்து சொல்லணும், அதுதான் பிரதானமா. அந்த அனுசந்தான் நமக்குள்ள அந்த நினைத்தல் இருக்குள்ள அந்த நினைவு தான் பிரதானங்கிற, மற்றெல்லாம் அது அங்கம் தானா, கையில நெய்ய எடுக்கிறதோ நெய்ய அக்னியில சேர்க்கறதோ எல்லாம் அங்கம்தான் மொத்தவங்க, அதுதான் பிரதானம் அப்படின்னா. அந்த விஷயத்தை வச்சிருந்தோமா மீமாம்சா சாஸ்திரத்தை நிதானம் பண்ணிருக்கா, எல்லாரும் ஒத்துண்ட விஷயம் இது. இப்ப இந்த சரணாகதிக்கு வருவோம்.
சரணாகதியிலையும் இவன் வாயால பிரார்த்திக்கிறான் இல்ல மனசால பிரார்த்திக்கிறான். இப்ப மனசுல விசுவாசம் நிறைய வச்சிருக்கான். இதெல்லாம் அங்கம். இது என்னுடையது இல்லை பகவானே உன்னுடையது அப்படின்னு சாணிக்கிறானும் தேவன். அதுதான் பிரதான். நம்ம அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா ந மம ஸ்ரீபதே ரேவேதி. நானும் என்னுடைய ரக்ஷண பரமும் என்னுடைய ரக்ஷண பலனும் ந மம எனக்கு இல்லை. ஸ்ரீபதே ரேவா உமக்கே சமர்ப்பிச்சுட்டேன். ஆத்மானம் நிக்ஷிபே இப்படியாக ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு யாகத்துல எப்படி சமர்ப்பணமோ அப்படிதான் இந்த சமர்ப்பணமும். கிட்டத்தட்ட யாகத்துல நெய் கொடுக்கற மாதிரிதான் இதுவும் யாகம் மாதிரிதான். இது சரணாகதிக்கே யாகம்னு ஒரு பேரே உண்டு. இது ஒரு ஆத்ம சமர்ப்பண யாகம் அப்படின்னு. ஆத்மா அப்படிங்கிற அவிசேஷம் யாகத்துல நெய் கொடுக்கறாள்யோ இல்ல புரோடாசம் கொடுக்கறாள்யோ இல்ல வேற ஏதாவது வப்பா கொடுக்கறாள்யோ அந்த மாதிரி சமர்ப்பணம் பண்ற மாதிரி இங்க ஆத்மாவே கொடுக்கறோம். நம்மளே நம்ம சமர்ப்பணம் பண்றோம். அதனால இதுவும் கிட்டத்தட்ட ஒரு யாகம் மாதிரிதான் அப்படின்னு பல இடத்துல நிரூபணம் பண்ணிருக்கான். பகவானுக்கு குறிச்சு நாம இந்த ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ற யாகம் இது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா இந்த ஆத்ம சமர்ப்பணம்ங்கிறது தான் பிரதானம். மற்றதெல்லாம் அங்கங்கள். அங்கங்கள் ஆனா கூட அங்கங்கள் தானேன்னு அசிரத்தையா இருக்கக்கூடாது. ஏன்னா முக்கியமான அங்கங்கள் இதெல்லாம் அங்கத்திற்கு பிரார்த்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரார்த்தனை இல்லாட்டா பகவான் ரட்சிக்க மாட்டான். விசுவாசமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாட்டா பிரபத்தி நன்னா பண்ணதாக ஆகாது. ஏதோ அரவர விசுவாசத்தோட ரசிக்கிறானா பாக்கலாம் அப்படிதான் சொல்லி கொடுக்க கூடாது. அதனால இப்படி எல்லாம் வச்சு பார்த்து இந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி நிர்தாரணம் பண்றார். என் ஆத்மாவாகிற சாது தமமான ஹவிஸ்ஸு என்னுடைய ஆத்மா இருக்கே இது பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஹவிஸ்ஸானது. சீமானான நாராயணன் பொருட்டு சிவானான நாராயணன் பொருட்டு அவனுக்காகவே என்று இங்கனே இருப்பதொரு புத்தி விசேஷம். இப்படி ஒரு புத்தி இருக்கோ இதுதான் அங்கி. மற்றெல்லாம் அங்கங்கள் அப்படின்னு சாதிச்சிருக்க. அந்த ரீதியில விசுவாசம் சரணாகதி அப்படின்னும் பிரார்த்தனாதான் சரணாகதின்னு சொல்றதுக்கும் அந்த அங்கத்தினுடைய பிராதானியத்தை சொல்றதுக்கும் வந்ததே தவிர அப்ப அதுவே போறும் மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதைத்தான் இந்த ரெண்டு திருநாமத்துல சொல்ற நிர்வியோத சரண விரஜா விஸ்வாசாபேத பூர்வவாக்கு. அடுத்த திருநாமத்துல பிரபத்தி பிரார்த்தனா பேத வாங் நிர்வாக விசக்ஷணா. பிரபத்தியும் பிரார்த்தனையும் ஒண்ணுதான் என்பதை நிர்வாகம் செய்ய வல்லவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்த திருநாமம் வாக்கியஜன்ய ஜான மோக்ஷோபாயத்துவ மதபஞ்சகா. வாக்கியத்தானே வரக்கூடிய ஜானமே மோட்ச காரணம் என்னும் மதத்தை முறித்தவர் என்பதாக அர்த்தம். இதுக்கு அடுத்த விஷயம் ஒருத்தனுக்கு ஒரு ஞானம் வந்துட்டு சொல்லுவோம் நான் பகவானுக்கு சேஷன் பகவானுக்கு பரதந்திரன் அப்படின்னு ஒரு ஞானம். இந்த ஞானம் எப்ப வரும் கேட்டா ஆச்சாரியன் உபதேசங்கள் எல்லாம் பண்ணி அந்த வாக்கியத்தை சொன்ன உடனே ஓஹோ பகவானுக்கு தான் நான் சேஷன். திருமந்திரத்தில் சொல்லி இருப்பா நாராயணா ஏன்னு சொல்லி இருக்கு. அதனால நாராயணனுக்கே நான் சேஷனாக இருக்கக்கூடியவன். வேறு யாருக்கும் சேஷன் இல்லை. அந்த நாராயணனுக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு வசப்பட்டவனாக இருக்கக்கூடியவன். சேஷன்னா அவனுடைய சொத்தாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு வசப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு உபதேச வாக்கியத்தினாலே அவன் தெரிஞ்சிருந்தான். அப்ப தெரிஞ்சிருந்தா அது போருமே அவ்வளவுதான். இதை தெரிஞ்சிருந்தா போரும் வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். சரணாகதியெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இத்தனா இது தெரியாம இருந்தது நான் போய் என்னுடையவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன சுதந்திரன் நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் இல்ல நான் ஆத்மா பகவானை சேர்ந்தவன் அப்படிங்கறது புரிஞ்சுடுத்தனா போரும். அப்புறம் பகவான் எப்படி காப்பாத்துவான் அப்படின்னா அவனை சேர்ந்தபடினாலே அவன் காப்பாத்திப்பான். அவன் நம்மை சேர்ந்தா இருந்தபடினால நமக்கு அந்த பொறுப்பு. பகவானை சேர்ந்தவன் இருக்கிறனால பகவானுக்கு தான் அந்த பொறுப்பு. அதனால அவன் காப்பாத்திப்பான். அதனால சரணாகதியெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவனை சேர்ந்தவன் புரிஞ்சுட்டா போதும். அதை புரிஞ்சுக்கிறது எப்பங்கிறது ஆச்சாரிய உபதேசத்தின வாக்கியத்தை கேட்ட போது புரியும். அப்ப அந்த வாக்கியஜன்ய ஞானம் இருக்கும் இல்லையோ வாக்கியத்தை கேட்டு வர ஞானம் அதுதான் முக்கியம். மற்றவங்க இதுல முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு வாதம். அந்த வாதத்துக்கு சமாதானம் சொல்லியிருக்கேன். இவ்விடத்திலே சிலர் சாஸ்திரார்த்த தத்துவம் தெளிந்த போதே சேஷத்துவ அனுசந்தானம் பண்ணினான் என்றோ. சாஸ்திரத்தை வாசிக்கும் போதே ஒருத்தன் அதை புரிஞ்சுட்டான்னா அப்ப ஓ நான் பகவானுக்கு சேஷன் நான் பகவானுக்கு பரதந்திரன் அப்படிங்கறத புரிஞ்சுட்டான். ஆனால் இப்போது ஆத்ம சமர்ப்பணம் என்று விதேயம் உண்டோ அது புரிஞ்சுட்டா ஒருமே. இதோட ஆத்ம சமர்ப்பணம் தனியா ஒன்றும் பண்ண வேண்டாமே
அப்படின்னு கேள்வி. அது பதில் சொல்றார், இதுவும் வாக்கியஜன்ய ஞான மாத்திரத்தாலே மோட்சம் எங்கே போலே அநாதரணீயம். இந்த வாதத்தை நம்ம ஆதரிக்க கூடாது. ஏன்னா இதே போல ஒரு வாதம் தான் அத்வைத மதத்துல இருக்கு. அவன் என்ன சொல்றா, வாக்கியஜன்ய ஞானம் தான் மோட்ச காரணம் அப்படிங்கிறான். வாக்கியஜன்ய ஞான தத்துவமசின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தாண்ட ஒரு ஞானம் வரும், அதுதான் மோட்ச காரணம் அப்படின்னா. வேற ஒண்ணும் வேண்டாம், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுதான் போறோம் அப்படின்னா. அத வந்து இந்த மதத்தை சீவாசியத்துல எம்பெருமானார் கண்டிச்சிருக்காரு. வெறும் வாக்கியத்தினால் வரக்கூடிய ஞானங்கிறது மோட்சம் ஆகாது. ஏன்னு கேட்டா இது அவிதேய ஞானம் அப்படிங்கிற. அவிதேய ஞானம்னா என்ன கேட்டா, ஞானத்தை வந்து சாஸ்திரம் விதிக்கிறது. அதாவது ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கு, இந்த ஞானத்தை நீ சம்பாதிச்சுக்கோ, அந்த ஞானம் தான் மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு சாஸ்திரம் பல இடத்துல சொல்றது. தமேவம் வித்வான் முதலான இடத்துலாம் ஞானத்தை விதிக்கணும், ஞானத்தை விதிச்சு இந்த ஞானத்தை நீ பெற்றுக் கொண்டாயானால் உனக்கு மோட்சம் உண்டு, ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் நீ அப்படின்னா விதிக்கிற. உபாசித்தான் உபாசனம் பண்ண வேண்டும் நீ அப்படிங்கிற. ஆனால் இந்த வாக்கியத்தின் ஞானங்கிறது இருக்கோ, இது வந்து விதிக்க முடியாது. ஏன்னா ஒரு வாக்கியத்தினாலே இந்த ஞானத்தை வரவிச்சு கொள்ளலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வாக்கியத்தை கேட்டா ஞானம் தானா உண்டு. எப்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, ஞானம்ங்கிறது விதியினாலே வரவேற்க முடியாது. நான் கொஞ்சம் கஷ்டம் அது, நீ இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு ஒரு செயல் இருந்துச்சுக்கோ, நீ இங்கே அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லலாம், நீ இங்கே நாங்க போ அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஞானத்தை வந்து தானா வர ஞானத்துக்குள்ள அது விதிக்க முடியாது. அதாவது எப்படின்னு கேட்டானா, நீ இங்கே நாங்க போ, போற வழியில கண்ணை திறந்து வச்சுன்னு போ, அப்ப இருக்க ஞானம் யானை வரும், அந்த யானையை பா, இதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது கண்ணு திறந்தானா யானையை பார்த்தானா யானை ஞானம் தானா வந்துடும். விதி இருந்தாதான் ஞானம் வருங்கிறது கிடையாது. விதி இல்லாமயே கண்ணு பார்க்கும், விதி இல்லாமயே காது கேட்கும், ஞானங்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி விதி இல்லாமயே வாக்கியத்தை கேட்டா நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். இதுக்கு இது செய்யலாம் விதிக்க வேண்டாம். ஆனா உபரிஷத்துல விதிச்சு இருக்கு, அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த விதிக்கும்படியான ஞானம் தான் மோட்சத்துக்கு காரணமே தவிர தானா வர ஞானம் மோட்சத்துக்கு காரணம் இல்லை. வாக்கியத்தினால வர ஞானங்கிறது தானா வரும். ஆனா விதிக்கும்படியான ஞானம் என்ன அப்படின்னு கேட்டானா, அதுதான் தியானம், தியானம் பண்ணு அப்படின்னு விதிக்கிறது, அது மோட்சத்துக்கு காரணம். அதாவது சரணாகிதி பண்ணுன்னு விதிக்கிறது, அது மோட்சத்துக்கு காரணம். புஸ்தகத்தை பார்த்தாலோ இல்ல ஆச்சாரிய உபதேசத்தை கேட்டாலோ அப்ப பகவான் தான் சேஷி அப்படின்னு, நாமெல்லாம் சேஷர்கள் அப்படிங்கறது தானா தெரிஞ்சிடும், விதிக்க வேண்டாம். ஆனா இது போறாது, இதுக்கும் மேல ஒண்ணு வேணும்னா, அதுதான் சிவாசத்தை எந்திரமான சாட்ச வாக்கியத்தினாலே வரக்கூடிய ஜானம் மாத்திரம் மோட்சத்துக்கு காரணம் கிடையாது. கிம் வாக்கியாத் வாக்கியார்த்த ஜானம் ஆரம்பிக்கிறார். வாக்கியத்தினால வரக்கூடிய ஜானங்கிறது மாத்திரம் மோட்சத்துக்கு காரணம் ஆகாது. ஏன்னு கேட்டா உபனிஷத்து வந்து இந்த ஞானத்தை விதிச்சிருக்கு, வாக்கியத்தினால வர ஜானத்தை விதிக்க முடியாது. அதனால அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, புஸ்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல ஒரு ஞானம் ஒண்ணு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே விஷயத்தை இங்கேயும் சுவாமி தேசியம் கொண்டு வர, இங்கே வந்து வாக்கியத்தினாலே வந்து நான் பகவானுக்கு சேஷங்கிறதுனால தெரிஞ்சுண்டா போறாது, அதுக்கு மேல ஒண்ணு வேணும், அதுதான் சரணாகதி. அது என்ன கேட்டா, இந்த ஆத்மாவை ஒப்படைக்கிறேன், ஆத்மாவை ஒப்படை அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளியோ, அந்த ஆத்மாவை ஒப்படைத்தல் அதுவும் ஒரு ஞானம் தான். அது சரணாகதிங்கிறதும் ஆத்மாவை ஒப்படைத்தல்னா கையில எடுத்து கொடுக்க முடியாது, அதுவும் ஒரு ஞானம் தானே. அந்த ஞானத்தை விதிச்சிருக்கு, அது படிச்சு புஸ்தகத்தினால வரல, இதை இவனே செய்யணும். படிச்சு புரிஞ்சுட்டு நான் சேஷன் அப்படின்னும், பகவான் தான் சேஷிங்கிறதும், சேஷிக்கு இந்த சேஷ வஸ்துவை நான் எடுத்து வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இதை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும். அதனால இப்படி இருக்கிறபடினாலே சரணாகதி அப்படின்னு ஒண்ணு விதிச்சு இருக்கிறபடினாலே அதை அவசியம் செய்யணும். இந்த வேகாச்சு அதான் இங்க சொன்னார், வாக்கியஜன்ய ஞான மோக்ஷோபாயத்துவ மதபஞ்சகாக, வாக்கியத்தினாலே வரக்கூடிய ஞானமே மோக்ஷ உபாயம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், இங்க மதத்தையும் உதித்தவன் அர்த்தம். அடுத்தது ஸ்வரக்ஷணார்த்த வியாபார நிவத்தியுத்யோதி தூர்வக. அடுத்து ஒண்ணு சொன்னார், அப்படி இல்ல சரணாகத்தின்னா நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு காரியம் பண்ண வேண்டாம். பின்ன என்ன கேட்டா, பகவான் வந்து தானா ரட்சிப்பான், அவன் சேஷி ஒழியோ, சேஷினா நமக்கு எல்லாம் உடையவனாக அவன் இருக்கான், உடையவன் வந்து தானா ரட்சிப்பான், அவன் ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஆனால் தானா ரட்சிப்பான்னா இப்ப எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியது தானே, எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா, அதுக்கு இவன் தடையா இருக்கான். பகவான் வந்து தானா ரட்சிக்க வரும்போது இவன் தடை பண்றான்,
என்னங்க கேட்டா கர்மங்கள்னாலே தடை பண்ணலாம், புண்ணியபாப கர்மங்கள்லாம் பண்ண முடியினாலே தடை இருக்கு. அதனால இந்த தடையெல்லாம் போக்கடிக்கணும். அது மாத்திரம் தன்னை ரட்சிக்கிறதுக்காக தான் சில வியாபாரங்கள் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதுவும் தடையா இருக்கும். பக்தி யோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதுவும் தடையா இருக்கு. பக்தி யோகம் பண்ணா பக்தி யோகம் முடிஞ்சாதான் பலன் கொடுப்பான் பகவான், நடுவில் கொடுக்க மாட்டான். அப்போ பகவான் வந்து பலன் கொடுக்கறதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னு கேட்டா நம்மளுடைய காரியங்கள் தான். அந்த காரியங்கள் எதுவும் பண்ணாம இருக்கணும், அதுதான் பிரபத்தி. பிரபத்தினா எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் பிரபத்தி, தடையாக எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் பிரபத்தி அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்ற, இங்கு தத்துவ ஞான உடையவனுக்கு ஸ்வரக்ஷணார்த்த சுவியாபார நிவர்த்தியே பிரபத்தி, தன்னை ரட்சிப்பதற்காக தான் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணான்னா அதை நிவர்த்தி, அதை பண்ணாம இருக்கணும், அதுதான் பிரபத்தி அப்படின்னு சொல்ற. இது தப்பு அப்படிங்கிற ஏன்னு கேட்டா சுரக்ஷணார்த்த சுவியாபாரம் கூடாது, தன்னை ரட்சிப்பதற்காக தான் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா அப்ப சரணாகதியும் செய்யக்கூடாது. சரி, சரணாகதி செய்யக்கூடாதுன்னு ஆயிடும், தன்னை ரட்சிக்கிறதுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சரணாகதி செய்யக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. சரணாகதி செய்யணும்னு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கேன், அந்த வாக்கியத்தோட கூட விரோதம். தன்னை ரட்சிக்கிறதுக்கு எதுவுமே செய்யக்கூடாது ஒருத்தன் அப்படின்னா அப்ப சரணாகதியும் செய்யக்கூடாதுன்னு ஆயிடும், ஆனா சரணாகதி செய்யணும் சாத்திரம் தானே சொல்லியிருக்கு, அதோடு கூட விரோதம் வருமே. அதனால சுரக்ஷணார்த்த வியாபார நிவர்த்தின்னு சொல்றது அழகான ஒரு விஷயம், தன்னை ரட்சிப்பதற்காக இதுவும் பண்ணக்கூடாது, எந்த உபாயமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். அது முக்கியம் இல்லை, அது வாஸ்தவம் தான். ஆனா அதனால சரணாகதியும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, சரணாகதி பண்ணதான் பண்ணணும், அது தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா வேண்டாது சரண நெறி வேறொரு கூட்டு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவா, கூட ஏதாவது பண்ணலாமேனு பண்ணி வைப்பான். அதாவது அதிகசிய அதிகம் பலம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அதிகமா பண்ணி வச்சா அதிகமா பலம் கிடைக்கும். சில பேர் பரிசு எழுதணும் என்ன பண்ணுவான், ஏழு கேள்வி கொடுத்துருவோம் நாலு கேள்வி எழுதி சொன்னான்னு வச்சுக்கோம், அஞ்சு கேள்வி எழுதி வைப்பான். என்கிட்ட வாத்தியா போட்டா மார்க் கேட்டா கொஞ்சம் அதிகப்படியா மார்க் கிடைச்சா கிடைக்கட்டுமே, அப்ப 75 to 78 கிடைச்சா கிடைக்கட்டுமே அப்படின்னு அதிகசிய அதிகம் பலம் அப்படின்னு நினைச்சுப்பான். ஆனா வாத்தியா ஸ்ட்ரிக்டா திருத்தர இருந்தா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, அஞ்சு கல்லு அஞ்சு கல்லு தான் எழுதணும், நிறைய எழுதியிருக்கான், அதனால அது அது வச்சுக்கணும். அதனால இந்த சரணாகதிங்கிறது எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்க அதிகசிய அதிகம் பலம் அப்படிங்கறது இங்க கிடையாது. சரணாகதியோடு கூட அவன் வெறும் சரணாகதி தான் பண்ணான், நான் சரணாகதி பண்ணி பெருமாளுக்கு 108 பிரதட்சிணம் பண்ணேன், அவன் வெறும் சரணாகதி தான் பண்ணான், நான் சரணாகதி பண்ணி 107 வந்து சேவிச்சேன், அவன் சரணாகதி பண்ணிட்டு பெருமாளுக்கு வெறும் பலன் தான் கொடுத்தான், நான் சரணாகதி பண்ணி பெருமாளுக்கு நிறைய சக்கர பொங்கலாம் சமர்ப்பணம் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி அதிகச்ச அதிகம் பலம் அப்படின்னு நினைச்சு அவன் சரணாகதியோட என் சரணாகதி தான் பலிக்கும் அப்படின்னு நினைச்சான்னா அது கிடையாது, அப்படின்னா ஒண்ணு கிடையாது. ஏன்னா சரணாகதிக்கு கூட கூட்டு எதுவுமே கிடையாது, அதோட கூட எதுவுமே சேர்க்க முடியாது. சரணாகதி மட்டும்தான் உபாதம் கிடையாது, இதெல்லாம் சேர்த்தா சரணாகதியே உபாதம் இல்லைங்கிறோம். இதுதான் வந்து நான் எனக்கு பலனை கொடுக்கறதுன்னு நினைச்சேங்கன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. இந்த சேவிக்கிறதோ இல்ல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதோ சக்கர பொங்கல் முதலானதெல்லாம் அதெல்லாம் வந்து உபாயம் இல்லை, சரணாகதி மாத்திரம்தான் உபாயம், வேற எதுவும் இதோட கூட எதுவுமே கூட சேர்க்கக்கூடாது. சில பேர் அன்னைக்கு ஒரு 40 சரணாகதி ஆகும், ஆனப்பறம் 60 வேற ஏதாவது போற காலத்துல ஏதாவது புண்ணியம் தேடிக்கலாம் அப்படின்னு வேற ஏதாவது பண்ணுவான், அதெல்லாம் கூடாது. அதனால்தான் சுரக்ஷணார்த்த சுவியாபார நிவர்த்தி, தன்னை ரட்சிப்பதற்காக தான் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சரணாகதியில இது ரொம்ப முக்கியம், தன்னை ரட்சிப்பதற்காக எதுவும் செய்யக்கூடாது, சரணாகதியும் செய்யக்கூடாது அப்படின்னு இதை வச்சுன்னு அர்த்தம் சொன்னா சில பேர், அப்படி அர்த்தம் இல்லை, சரணாகதி பண்ணணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்ப தன்னை ரட்சிப்பதற்காக எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது சரணாகதி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அதை இப்படி யுக்தியால இப்படி வாதம் பண்றது இருக்கட்டும், ஆனா தன்னை ரட்சிப்பதற்கு தான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற சாஸ்திரம் இருக்கு இல்லையோ, அந்த சாஸ்திரம் தான் சரணாகதி பண்ணணும்னு சொல்லிருக்கு. அவ யுக்திவாதம் இருக்கட்டும், சாஸ்திரத்தை வச்சு பார்ப்போம். அப்போ அந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுக்கும் கேட்டானா, சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு சொல்லி, நீ எதை பத்தியும் செய்ய வேண்டாம் எந்த உபாயமும் செய்ய வேண்டாம்னு சொல்லி மாமேகம் சரணம் வருக, என்னையே சரணாகதி பண்ணு என்று கண்ணன் சொல்லிடலாம்.
அப்ப எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், தன்னை சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டு காணிக்கோ. அப்ப எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, நான் சரணாகதி பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரணாகதியை பண்ணுன்னு சொல்லிருக்கான் அவன். அதனால இந்த மாதிரி பல இடங்கள்ல சரணாகதி பண்ண சொல்லி சொல்லியிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, சுரக்ஷணார்த்த சுவியாபார நிவர்த்தி, தன்னை ரசிப்பதற்கு தான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கறது சரணாகதி தவிர எதுவுமே பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரணாகதி தவிரன்னு ஒண்ணும் சாஸ்திரத்தான சேர்க்கணும்னு மாத்திரம் இல்ல, அந்த சரணாகதி சுரூபத்தை பார்த்தாலே தெரியும். சரணாகதி சுரூபம் என்னன்னு கேட்டா, நான் எதுவுமே பண்ணலைன்னா சரணாகதி சுரூபமே. என்னை ரசிப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை, நான் எந்த உபாயமும் செய்ய சக்தி இல்லாதவன் ஆத்தேன், அதனால நீர்தான் வந்து எனக்கு பலனை கொடுக்கணும்னு பாதிக்கிறது தானே சரணாகதி. அதனால சுரக்ஷணார்த்த வியாபார நிவர்த்திங்கிறதே சரணாகதி தான். அதுதான் உண்மையில சரணாகதியை தான் அது அப்படி சொல்றது. ஏன்னா நான் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல அப்படிங்கறது சரணாகதியில முக்கியமா இருக்கு. நீங்க அதர்ம நிஷ்டோசி ஆத்மவேதி ந பக்திமான் தொட் சரணாகிந்தேன்னு சொல்லும் போது சரணாகதியில கார்பண்யம்னு ஒரு அங்கம் இருக்கு. கார்பண்யம்னு ஆசிஞ்சன்யம், எனக்கு எதுவுமே இல்லை. ஆசிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமும் சேர்ந்துதான் கார்பண்யம் வேணும். அப்ப எங்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எதுவுமே பண்ண முடியாம இருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன்னு ஒன்னா நம்பர் தவிர வேற என்ன, உங்ககிட்ட ஆத்மா ஒப்படைச்சிட்டேன், எனக்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அந்த வேற எதுவும் கிடையாதுன்னு ஒரு அங்கம் வந்து கொஞ்சம் அதைத்தான் சுரக்ஷணார்த்த வியாபார நிவர்த்தின்னு சொல்றேன். நான் சரணாகதியும் பண்றேன் கூட இதையும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தா அப்ப சரணாகதி ஆகாது. அதனால அதை வச்சுட்டுதான் சொல்லியிருக்கேன். அதனால எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா சரணாகதியும் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா, ஏன்னா அஞ்சு அங்கங்களோட சரணாகதியை பண்ணுன்னு வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னு. அடுத்த விஷயம், சரணாகதி தான் மோக்ஷோபாயம் என்பதை பாதிக்கும் யுக்திகளை நாசம் செய்தவர். அதாவது இதுவரைக்கும் நம்ம மற்ற பேருடைய அபிப்பிராயங்களை எல்லாம் தப்புன்னு பார்த்தோம். இப்ப என்ன பண்ண, சரணாகதி மோக்ஷோபாயம் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்கு பல காரணங்கள் சொன்னான். அதையெல்லாம் ஒண்ணு ஒன்னா விளக்கற, அந்த காரணங்கள் எல்லாம் தப்புங்கிற. அதாவது முதல் காரணம் என்னன்னு கேட்டா, பகவான் ஒருத்தனே உபாயம் அப்படின்னு சொல்றது அப்படின்னால சரணாகதி உபாயம் இல்லை அப்படிங்கறது முதல் வாதம். இதுக்கு சமாதானம் முன்னாடியே சொல்லியாச்சு. பகவான் ஒருத்தனே உபாயம் அப்படின்னா பகவான் ஒருத்தன் எப்பவும் ஒருத்தான இருக்கான், அப்ப எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்க வேண்டியதான் அவன் கேள்வி வரும். அவன் யாருக்கு வேணுமோ அவளுக்கு தான் கொடுப்பான் அப்படின்னு சொன்னா அப்ப அவனுக்கு பட்சபாதம் இருக்குன்னு வந்துடும். அதனால பகவானே என்ன பண்றான்னா, சரணாகதி பண்ணவாளுக்கு தான் மோட்சம் நிச்சயம், அதனால சரணாகதியும் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னாச்சு. பகவான் ஒருத்தனே உபாயம் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சரணாகதியில என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, நீரே உபாயம்னு சொல்றான். அதான் சரணாகதி. இந்தியில எதுவுமே இல்லை, நான் உபாயம் இல்லை, என்னால எதுவும் பண்ண முடியல, வேற எந்த உபாயமும் என்னால பண்ண முடியல, நீரே உபாயமா இருக்கணும்னு சொல்றபடினால சரணாகதி சுரூபத்தை பார்த்தா பகவான் ஒருத்தனே உபாயங்கிறது திருடமானது. அதனால பகவான் ஒருத்தனை உபாயம் சொன்னதை வச்சு சரணாகதி உபாயம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரணாகதி உபாயம் உபாயம் தான், பகவான உபாயம் ஆக்குறது தான் சரணாகதி அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த விஷயம் அடுத்து கேள்வி கேட்டா, சரணாகதி இருந்தாதான் பகவான் வந்து ரட்சிப்பான் அப்படின்னு சொன்னா அவனை நிரபேட்ச ரட்சகன் இப்படி சொல்ல முடியும். இதுவுமே தேவையில்லை அவன் தானா ரட்சிப்பான் அப்படிங்கறதோ, இல்ல சர்வசக்தன் எதுவானாலும் அவனால் ரட்சிக்க முடியும் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? என்ன சரணாகதி பண்ணாதான் ரட்சிப்பான், இல்லாட்டா ரட்சிக்க மாட்டான் இருக்கு. அப்ப ஏன்னா எல்லாரையும் இப்போ ரட்சிப்பான்னு சொல்ல முடியாதே என்ன கேள்வி வரும். இதுக்கெல்லாம் சமாதானம் என்ன கேட்டா, சாஸ்திரம் தானே சொல்றது, இல்ல நம்ம சொல்லலையே. சரணாகதி பண்ணா ரட்சிப்பான்னு சாஸ்திரம் சொல்றது. எமையவ ஈஷபுரிடத்தே தேன லப்ஜா தச்ச ஈஷ ஆத்மா விவரணத்தே தன்னும் சுவாம் அப்படின்னு ஒப்பனிடத்துல அழகான ஒரு வாக்கியம் இருக்கு. நீ என்ன பண்ணாலும் சரி பகவான் தான் ரட்சிப்பான், அழகா சொல்றது இந்த வாக்கியம். நீ எது பண்ணாலும் அதனால பலன் கிடைச்சும் நினைக்காத. நாயம் ஆத்மா பிரவசனேன லப்ஷா ந மேதையா ந பகுனா சுருதேன. நீ சரணம் பண்ணியோ தியானம் பண்ணியோ அதனால பகவான் அடைஞ்சு விடலாம் நினைக்காத, அதெல்லாம் கிடையாது. ஈஸ்வரு லுதே பகவான் தான் உபாயம். பகவான் யாருக்கு கொடுக்கறானோ அவனுக்குதான் மோட்சம். தேன லப்ஜா அவன் தான் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தைப்படி பகவான் தான் மோட்சத்தை கொடுப்பான், அப்ப எல்லாத்தையும் விட்டுற வேண்டியது தானே, எதுவும் பண்ண வேண்டாம், எது பண்ணாலும் பலன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கு. நான் ஆத்மா பிரவசன லப்யா அப்படின்னு. ஆனா இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ணிட்டு சுவாமி பாஷ்யகர் அழகாவது அர்த்தம் பண்ணி ஆச்சிருக்கேன்.
அதாவது பகவான் வந்து நம்மளை வரிக்கணும், இவருக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நினைக்கணும், இப்படி வரிக்கும்படியா நம்ம பக்தி பண்ணணும். அந்த பக்தி இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கேன். பக்தி இல்லாமல் சவணமோ மரணமோ தியானமோ எது பண்ணாலும் மோட்சம் கிடைக்காது, பக்தியோடு பண்ணாதான் பகவான் வந்து நம்மளை வரிப்பான் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்காரு. அதனால அந்த ரீதியில இங்க நம்ம வியாக்கியானம் பண்ணிக்கணும். அந்த பாஷகாரர் என்ன அழிச்சதாக்கும் அதே ரீதியில தான் இங்கேயும் நமக்கு வியாக்கியானம் பண்ணிக்கலாம். இப்ப இங்க என்னாச்சு அப்படிங்கிறானா, நிரபேட்ச ரக்ஷகன், பகவான் கட்டாயம் பகவான் வந்து எதையும் அபேட்சை இல்லாமல் பகவான் ரட்சிப்பான் அப்படின்னு சொன்னா அதே சாஸ்திரமே வந்து பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணு அப்படின்னு சொல்லப்படினாலையும் வெறும் நிரபேட்ச ரக்ஷகன்னா அவனுக்கு தோஷம் வந்துடும். அதனால நாம ஏதாவது பக்தி பண்ணி அவனை வந்து இல்ல பக்தியோ சரணாகிதியோ ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் பகவான் அடைய முடியும், வேறு வழி இல்லை அப்படின்னு வசனங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால பகவான் நிரபேட்ச ரக்ஷகன் அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன, அவன் ரட்சிக்கணும்னா எதையுமே அபேட்சிக்க மாட்டான், அதனால சரணாகதியும் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டா, சரணாகதியை வச்சு அவன் ரட்சிக்கும் போது வேற எதுவும் தேவையில்லைன்னு அர்த்தம். அதாவது ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்ற, ஒரு குயவன் ஒருத்தன் பானை பண்றான்னு வச்சுக்கோ, குயவன் பானை பண்ணும்போது அவன் சுதந்திர அழகா பானை பண்ணுவான், அவனுக்கு வேற யாருடைய தகவல் தெரியுமோ, ரொம்ப அழகா பண்ணுவான், இவருக்கு எதுவுமே தேவையில்லை ஒண்ணு தேவையில்ல அவருக்கு அழகா பண்ணுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவனுக்கு கூட இன்னொரு ஆளோ வேற எதுவுமே தேவையில்லைன்னு அர்த்தம். அது தவிர பானை பண்றதுக்கு மண்ணு கூட தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. இவர் இந்த காரியத்தை பண்ணுவதற்கு இவருக்கு எதுவும் தேவையில்லை, பாட்டுக்கு செய்வார் அப்படின்னா வேற சகாயம் தேவையில்லைன்னு அர்த்தமே தவிர அதுக்கான உபகரணங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு அர்த்தமாகாது. இந்த உதாரணத்தை சுவாமி பராசர பக்தர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல சாதிச்சிருக்கான். அதாவது பெருமான் சிருஷ்டிக்கும் போது அவன் நிரபேட்சமா சிருஷ்டிக்கிறான், சுதந்திரனாக எதையும் அபேட்சை இல்லாமல் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா பிரகிருதி ஜீவன் ஜீவன்களுடைய கர்மங்கள் இதெல்லாம் வச்சுதான் பகவான் சிருஷ்டிக்கிறான் இருக்கு. அப்ப இது ரெண்டுலயும் விரோதம் வருது. பகவான் சுதந்திரனா சிருஷ்டிக்கிறான்னு சொன்னோம் எதுவுமே தேவையில்லைன்னு, ஆனா இப்ப பிரகிருதி தேவையா இருக்கு, ஜீவர்கள் தேவையா இருக்கா, ஜீவர்களுடைய கர்மங்கள் தேவையா இருக்கா, அதுக்கேற்றதான சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு கேள்வி வந்தது. அப்பதான் பராசப்பட்ட அவளுக்கு நீ சரியா புரிஞ்சுக்கல, எதுவுமே தேவையில்லை அப்படின்னா இதெல்லாம் கூட தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை, இதெல்லாம் இருக்கச்சு அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு அர்த்தம். எப்படி ஆனா குயவனுக்கு மண்ணு தண்ணி எல்லாம் இருந்தா வரும், அது தவிர வேற எதுவும் தேவையில்லை, அவனே பண்ணிடுவான். சில பேருக்கு நாலு பேர் பக்கத்துல இருந்தாதான் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது, அவெல்லாம் சுதந்திர கர்த்தாவாக ஆக முடியாது. ஆனா இது அப்படி இல்லை, இவன் ஒருத்த மாத்திரமே சுதந்திர கர்த்தாவாக ஆகுவான். ஆகனாக எப்படி மண்ணை வச்சு குயவன் வந்து பண்றானோ அது மாதிரி பகவான் வந்து லோகத்தை சிருஷ்டிக்கிறான்னு சாதிச்சிருக்காரு. அதே ரீதியில்தான் பகவான் சுதந்திரன் யாருக்கு வேணா மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, யார் பண்றாளோ யார் வந்து மோட்சத்துக்கான உபாயம் பண்றாளோ அவளுக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தமே தவிர ஒண்ணுமே இல்லாமல் இவன் பாட்டுக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது எதுக்கு தேவையான உபாயம் இருந்தால் அது எது அவன் அவன் அந்த பலனை கொடுப்பான் அப்படிங்கறதுதான் இதெல்லாம் சொல்ல வருது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரியான சில கேள்விகள் எல்லாம் அதுக்கு பதில் சொல்லி சரணாகதி உபாயம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு வாதத்தை எல்லாம் சுவாமி ஜெய்சிகன் நிராகரணம் பண்ண, இன்னும் அடுத்து தொடர்ந்து இதுல இன்னும் சில வாதங்கள் எல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் மேல உதாரணம் நிராகரணங்கள் மேல பார்க்கலாம். இந்த அடுத்தடுத்த விஷயங்கள் இப்போ ஒரு கட்டம் ஆயிருக்கு, இனிமேல் சர்வதர்மான் பரிச்சஜ்ய அப்படிங்கறத பத்தியான கட்டம் இந்த அடுத்து வரப்போ. கவிதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.